ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் பஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி மூவிஸ்க்கு சப்டைட்டில்ஸ் ஆட் பண்றதா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க க்ரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு இசைமினின்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் குள்ள போய்க்கோங்க. நான் போயிடுறேன். அப்புறம் நீங்க தமிழ் மொபைல் மூவிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடியில் ஹாலிவுட் மூவிஸ் இன் இங்கிலீஷ், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பேஜ் நம்பர் 5 போய்க்கிறேன். இதில் கம்மிங் டு அமெரிக்கா 2021, அதை நான் கிளிக் பண்ணிட்டு அதில் சப்டைட்டில்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சப்டைட்டில்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். சர்வர் 1 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தானும் சர்வர் 1 இன்னொரு டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்டைட்டில்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் சப்டைட்டில்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கிரியேட் ஃபோல்டர்னு கொடுத்துக்கோங்க. அதில் அந்த படத்து பேரை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் சப்டைட்டில்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துக்கிறேன் கம்மிங் டு அமெரிக்கா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கம்மிங் டு அமெரிக்கா லாஸ்ட்டில் சப்டைட்டில்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் கிரியேட் கொடுத்துட்டு அப்புறம் வெளியே போயிட்டு அந்த படத்தையும் சப்டைட்டில்ஸையும் எடுத்து நீங்கள் இந்த ஃபோல்டருக்கு கொடுத்துருங்க. நான் காப்பி பண்ணிட்டு கொடுக்குறேன். கம்மிங் டு அமெரிக்கா சப் டைட்டில்ஸ் அது கொடுத்துக்கிறேன். காப்பிட்டிருக்கு. 50%, 70%, 80%. காப்பி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு கொடுத்துக்கோங்க. அதில் பாஸ் பண்ணிட்டு மியூசிக் சிம்பிள் பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. நம்மளோட சப்டைட்டில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில்ஸ் ஓடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.